நீரமில்லை, உண்ண நீரமில்லை, உறவுகளுக்கு கூட நீரமில்லை, உலகம் விறு விறுனு சுத்துது. படிக்க நீரமில்லை, வீட்டு பாடம் எழுத நீரமில்லை, ஓடி ஆடி விளையாட நீரமில்லை, உலகம் சுழலோ சுழலுன்னு சுழலுது. ஓய்வெடுக்க நேரமில்லை, குடும்பத்தோடு செலவிட நேரமில்லை, உடல் நலத்தை பேணவும் நேரமில்லை, உலகம் கடகடன்னு சுத்துது. உத்தமனாய் வாழ நேரமில்லை, அன்பு காட்ட நேரமில்லை, நம்மை படைத்த தெய்வத்தோடு செலவிடவே நேரமில்லை. நிஜமா தான், நேரமே இல்லை, அதான் உலகம் மட மடன்னு சொல்லலுதே. சரி, அவையெல்லாம் இருக்கட்டும், இப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? உலகம் சுத்துதா சொல்லலுதா? நேரம் கிடைத்ததா? நேரமில்லை நேரமில்லை என முறுமுறுத்து முறுமுறுத்து முகம் சுளித்தோம் அல்லவா? பாவம், உலகத்தின் மீது வீண் பழியும் சுமத்தினோமே. அதனால் தானோ இறைவன் உலகத்தை தண்டித்து இயல்பு வாழ்க்கையை துண்டித்து விட்டாரோ? உலகம் கொரோனா சுரத்தால் இயல்பாக சுழலவில்லையே. இப்பொழுது நேரம் கிடைத்து விட்டது, கொஞ்சமான நேரமா? நாம் நேரமில்லை நேரமில்லை என முறுமுறுத்த ஒவ்வொரு வேலையையும் கூட்டியல்லவா தற்போது இலவசமாக கொடுத்திருக்கிறார் இறைவன். ஏன் அதனை பயன்படுத்தக்கூடாது? நேரம் கிடைக்கும் போது வீண் விரயம் செய்து பிறர் மேல் பழி சுமத்தி பாரத்தை அல்லவா சேர்க்கிறோம்? இப்பொழுது முடிவு செய்யுங்கள், இந்த காலத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். உடல் நலத்தை பேணுங்கள், உங்களுக்குள் இருக்கின்ற திறமையை வளர்த்து எடுங்கள், உற்சாகமாய் உங்கள் ஆற்றலை உபயோகியுங்கள், உங்கள் குடும்பத்தோடு மகிழ்வாக வாழுங்கள், நம் தேசத்திற்காகவும் இறைவனிடம் மஞ்சாடுங்கள். உலகம் நம்மால் தானே தண்டனை பெற்றது? பாவம், தயவு கூர்ந்து கேட்கிறேன், நேரம் போகலன்னு மட்டும் சொல்லிவிடாதீர்கள்.